வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஜெயா. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் அம்மா உணவகத்தை ஹோட்டலாக மாற்றிய திமுக கவுன்சிலர், மாநகராட்சி அனுமதியின்றி பூரி, வடை, ஆம்லெட் என அமோக விற்பனை. இருசக்கர வாகனங்களில் பின்னால் அமர்ந்து பயணிப்போருக்கும் தலைக்கவசம் கட்டாயம், சென்னை மாநகரில் இன்று முதல் அமல். நூல் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த கோரி விசைத்தறியாளர்கள் நடத்தும் வேலை நிறுத்தம், திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாம் நாளாக இன்றும் தொடரும் போராட்டம். கன்னியாகுமரியில் அரசு பேருந்திற்குள்ளேயே ஓட்டைகள் வழியாக பெய்த மழை, குடைபிடித்தபடி பொதுமக்கள் பயணிக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். அரியலூர் அருகே ஏரியில் விழுந்து இரண்டு குழந்தைகள் தண்ணீரில் மூழ்கி பலி, குளிக்க சென்ற போது நடந்த பரிதாப சம்பவம். டெல்லியில் மழையுடன் பலத்த காற்றும் வீசியதால் விமான போக்குவரத்து பாதிப்பு, வானிலை மாற்றத்தால் விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாட்டில் தாமதம். டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் பெய்யும் இடியுடன் கூடிய கனமழை, டெல்லி மற்றும் நொய்டாவுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. மத்திய அரசின் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு மக்களை ஏமாற்றும் செயல், ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் குற்றச்சாட்டு. மாநிலங்களவையில் காலியாக இருக்கும் 57 இடங்களுக்கான தேர்தல், வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். குவாட் மாநாட்டில் பங்கேற்க ஜப்பான் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி, தலைநகர் டோக்கியோவில் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு. ஆஸ்திரேலியாவின் 31வது பிரதமராக பொறுப்பேற்றார் அந்தோனி அல்பானிஸ், முதல் நிகழ்வாக குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஜப்பான் சென்ற அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேரரசர் நர்ஹிட்டோவுடன் சந்திப்பு, இம்பீரியல் அரண்மனையில் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் திரு மோடி இன்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை நேரில் சந்தித்து பேசுகிறார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கிய குவாட் கூட்டமைப்பின் 3வது உச்சி மாநாடு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நாளை நடைபெறுகிறது. இதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் டோக்கியோ சென்ற பிரதமர் திரு மோடியை ஜப்பான் அமைச்சர்கள் வரவேற்றனர். ஜப்பான் வாழ் இந்திய மக்களும் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். குழந்தைகள் பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்ட பதாகைகளுடன் பிரதமர் திரு மோடியை வரவேற்றனர். அப்போது தமிழில் வணக்கம் என்று எழுதியிருந்த சிறுவனின் பதாகையில் பிரதமர் கையெழுத்திட்டார். ஜப்பானில் 40 மணி நேரத்தில் 23 நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திரு மோடி திட்டமிட்டுள்ளார். இதனிடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் திரு மோடி இன்று நேரில் சந்தித்து பேசுகிறார். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 112 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 38,648 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 14 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 112 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 4,831 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 38,648 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 41,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
வெள்ளி 1 கிராம் 66 ரூபாய் 10 காசுக்கும் 1 கிலோ 66,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வாரத்தின் முதல் வர்த்தக நாளான இன்று இந்திய பங்குச்சந்தைகள் உயர்வுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 311 புள்ளிகள் உயர்ந்து 54,637 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 84 புள்ளிகள் அதிகரித்து 16,350 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 77 ரூபாய் 66 காசாக இருந்தது. ஆஸ்திரேலிய நாட்டின் புதிய பிரதமராக அந்தோனி அல்பானிஸ் பதவியேற்றுக் கொண்டார். ஆஸ்திரேலியாவில் கடந்த சனிக்கிழமை 47வது பொது தேர்தல் நடைபெற்றது. 151 இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கு நடந்த தேர்தலில் அந்தோனி அல்பானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி அதிக இடங்களில் வென்றது. மேலும் சுயேட்சைகள் மற்றும் சிறு கட்சிகளின் உதவியுடன் அக்கட்சி ஆட்சி அமைக்கிறது. இதையடுத்து புதிய பிரதமராக அந்தோனி அல்பானிஸ் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் 31வது பிரதமராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பிரதமராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், சீனாவுடனான உறவு கடினமான ஒன்றாக இருக்கும் என்றார். ஆஸ்திரேலியாவில் ஒரு புதிய அரசாங்கம் காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சினைகளில் உலகத்துடன் நாம் கையாளும் விதத்தில் மாற்றத்தை பிரதிபலிக்கும் ஒரு அரசாங்கம் என அல்பானிஸ் பேசினார். இதனிடையே டோக்கியோவில் நடைபெறும் குவாட் சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தனி விமானம் மூலம் அவர் புறப்பட்டு சென்றார். ஜப்பான் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அந்நாட்டின் பேரரசர் நர்ஹிட்டாவை இம்பீரியல் அரண்மனையில் சந்தித்து பேசினார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் 3வது உச்சி மாநாடு ஜப்பானின் டோக்கியோ நகரில் நாளை நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க ஜப்பான் தலைநகர் டோக்கியோ வந்த ஜோ பைடனுக்கு அந்நாட்டு பிரதமர் புமியோ கிஷிடோ விமான நிலையத்தில் வரவேற்பு அளித்தார். இதனையடுத்து இம்பீரியல் அரண்மனைக்கு சென்ற ஜோ பைடன் அந்நாட்டின் பேரரசர் நர்ஹிட்டோவை சந்தித்து பேசினார். பின்னர் அகாசாகா அரண்மனையில் ஜப்பானிய பிரதமர் புமியோ கிஷிடோவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ஜப்பானின் இராணுவ திறன்களை விரிவுபடுத்துவது, அதிகரித்து வரும் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான திட்டங்களை பற்றி அவர்கள் விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜோ பைடனின் ஜப்பான் வருகை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அதிபராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக ஆசிய நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுர ஆதீன பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஆதீன மடாதிபதியின் ஞான கோலு காட்சி மற்றும் மகா தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுர ஆதீனத்தில் குருபூஜை விழா மற்றும் ஞானபுரீஸ்வரர் ஆலய வைகாசி பெருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நிறைவு நாளான நேற்று இரவு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஆதீன மடாதிபதி சிவிகை பல்லக்கில் பட்டண பிரவேசம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இறுதியாக ஆதீன மடாதிபதியின் ஞான கொல்லு காட்சி நேற்று நள்ளிரவு நடைபெற்றது. பீடத்தில் அமர்ந்த ஆதீன மடாதிபதிக்கு பாவனை அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவில் பங்கேற்ற மதுரை ஆதீன மடாதிபதி, சூரியனார் கோவில் ஆதீன மடாதிபதி, தருமபுர ஆதீனத்தின் பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியின் போது எடுக்கப்பட்ட கழுகு பார்வை காட்சியை தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறையில் நடைபெற்ற பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியில் அதனை சுமந்து சென்றவர்கள் தாங்கள் இதனை பெரும் பாக்கியமாக கருதுவதாக கூறியுள்ளனர். ஆதீனம் தங்களை வாழ வைப்பதால் அதற்கு கைமாறாக நன்றி கடன் செலுத்தவே தாங்கள் பல்லக்கை சுமப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பம் இருக்கும். அதில் சாமி தூக்கிறதுக்குன்னு மட்டும் ஒரு 80 பேர் நாங்கள் வந்து தருமபுரத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். 10 நாள் சாமி புறப்பாடு விசேஷம் முடிஞ்சு 11வது நாள் சாமியை பல்லாக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம் ஆவேசமாக பல ஆண்டுகளாக நாங்கள் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் எந்த ஒரு துன்பமும் எங்களுக்கு வந்தது கிடையாது. நாங்கள் வந்து மன மகிழ்ச்சியுடன் தான் நாங்கள் தூக்கிட்டு இருக்கோம். பசி பட்டினியோட வந்தால் 3 வேளை சாப்பாடு போகிறது சன்னிதானம் மட்டும்தான். இருந்தாலும் அவ்வளோ இது உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட்றாங்களா, தருமபுரத்து சாப்பிட்றாங்களா, இப்படி செஞ்சது அவங்க மட்டும்தான்.
எங்களோட இளைஞர் இளைஞர் போனால் அங்கே தூக்குறோம் அவ்வளோதாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா எல்லாருமே உட்பட்டு எங்களோட சாமியை நாங்கள் தான் தூக்கி ஆகணும். எங்களுக்கு அனைத்தும் செஞ்சு கொடுத்தது அவங்க மட்டும்தான். கல்வி நல்லது கெட்டது எல்லாமே செஞ்சது அவங்க தான். அரியலூர் அருகே ஏரியில் விழுந்து இரண்டு குழந்தைகள் தண்ணீரில் மூழ்கி பலியாகின. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள வஞ்சினபுரம் பகுதியைச் சேர்ந்த தனவேல் என்பவரின் 9 வயது மகன் ரித்தீஷ் நேற்று மாலை அங்குள்ள ஏரியில் குளிக்க சென்றுள்ளார். அவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரது பெற்றோர்கள் தேடி உள்ளனர். அப்போது ஏரியில் சடலமாக மிதந்த நிலையில் ரித்தீஷ் மீட்கப்பட்டார். இதேபோல் நல்ல நாயகபுரத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரது 6 வயது மகள் லக்ஷ்மி ஸ்ரீ அங்குள்ள பெரிய ஏரிக்கருகில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி ஏரியில் விழுந்து உயிரிழந்தார். இந்த 2 சம்பவங்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். டெல்லியில் இன்று அதிகாலை முதல் பெய்து வரும் மழையால் நகரின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இன்று அதிகாலை முதல் பரவலாக பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனிடையே நகரின் முக்கிய பகுதிகளில் மழை நீர் தேங்கி உள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வாரத்தின் முதல் நாள் என்பதால் சாலைகளில் ஏற்கனவே வாகன நெரிசல் இருந்த நிலையில் மழையால் தேங்கிய வெள்ள நீரால் மேலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியில் மழையுடன் பலத்த காற்று வீசியது. இதில் பெரிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. இதன் காரணமாக கண்டோன்மெண்ட் சாலையின் ஒரு புறத்தில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் மரம் விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக மக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மழையுடன் பலத்த காற்று வீசியதால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீச வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் நிலவும் வானிலை மாற்றத்தால் விமான நிலையத்தில் விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அங்கு தரை இறங்க வேண்டிய விமானங்கள் வேறு மாநிலங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் அனைவரும் தாங்கள் பயணம் செய்ய வேண்டிய விமானங்களின் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு விமானங்களின் வருகை பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ளும்படி டெல்லி விமான நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீச வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் அரசு பேருந்திற்குள்ளேயே ஓட்டைகள் வழியாக வந்த மழை நீரில் நனையாமல் இருக்க பயணிகள் குடைபிடித்தபடி பயணிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 40% மேலான அரசு பேருந்துகள் ஓட்டை உடைசல்களுடன் இருப்பதால் அவ்வப்போது பழுதடைந்து பாதியில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் கிராமப்புற உள்ளூர் அரசு பேருந்தில் மழை நீர் கொட்டியதால் பயணிகள் அவதியடைந்தனர். பேருந்தில் இருக்கும் ஓட்டை வழியாக மழை நீர் கொட்டிய நிலையில் வேறு வழி இல்லாமல் பயணிகள் குடைபிடித்தபடியே பயணித்தனர். கன்னியாகுமரியில் ஓடும் பெரும்பாலான அரசு பேருந்துகளில் இதே நிலைமைதான் இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடியில் குறைவான நாட்டுப் படகுகளே மீன்பிடியில் பயன்படுத்தப்படுவதால் மீன்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் மிக குறைவான நாட்டுப் படகுகள் மட்டுமே மீன்பிடிக்க சென்று வருகின்றன. விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க அரசு தடை விதித்துள்ளதால் நாட்டுப் படகுகள் மூலம் பிடித்து வரும் மீன்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் மீன்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சிலோ மீனின் விலை தற்போது 1200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சாலை மீனின் விலை 3000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இருப்பினும் விலை உயர்வை பொருட்படுத்தாமல் கேரளா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்து வந்துள்ள வியாபாரிகள்
மீன்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இப்போ மீன்கள் இங்கே போட்டு வந்து சரியாக போகாதனால மீன்களுக்கு ரொம்ப ரேட்டாக இருக்குது. மறுபடி காற்றுனால நிறைய போட்டுகள் போகல, மீன்கள் வரத்தும் கம்மியாக இருக்கிறதுனால மீன்களுக்கு சரியான விலை. சீலா மீன்லாம் கிலோ 1100-1200 போகுது. அது 600-700 போன மீன் வந்து 1100-1700 போய்கிட்டு இருக்குது. விலை மீன் வந்து 550-600 போகுது ஃபஸ்ட்டு. அப்புறம் சாலெல்லாம் 1500-1300 போன விட்டால் இப்போ 3000 ரூபாய்க்கு மேலே போகுது. எல்லா மீன்களுக்குமே சரியான விலை இருக்குது. மீன்கள் போட்டுகள் சரியாக அந்த காற்றுனால போகாமல் இருக்குது. நிறைய போட்டுகள் போச்சுன்னா நார்மலாக எல்லாமே விலை சரியாக வந்துடும். அதாவது நாட்டு படகு முதலேயே போகாமல் தான் இருக்குது, விசைப்படகும் போகலை. அதனால் இந்த திரேஸ்புர பகுதி ஃபுல்லாக சுட்டு வர்றதுல மொத்தம் 1000 படகு கிட்டே இருக்குது. அது போகாதனால எந்த அதாவது காற்று நிறைய காரணங்களாலும் வள்ளங்க போகாமல் இருக்கனால மீனுக்கு நல்ல ரேட்டு போய்கிட்டு இருக்குது. அதாவது இப்போ விலை மீன் பாறை சீலா ஊழியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 போகிற இடத்துல 800-1000 அப்படி போய்கிட்டு இருக்கு. சாலை மீன்லாம் நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா 3000-4000 போய்கிட்டு இருக்கு. இந்த விலையினால் மீனவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. மீனவர்கள் அவங்களும் உற்சாகமாக போகிறாங்க. அதாவது காற்றையும் தாண்டி அவங்க கடலுக்கு போகிறாங்க. ஏன்னா நல்ல பிடிச்சி வர மீனுக்கு நல்ல விலை இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது மீனவர்களுக்கு. சென்னையில் கலப்பட எண்ணெயை பதுக்கி வைத்து விற்பனை செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளில் கள்ளச்சந்தையில் கலப்பட எண்ணெய் விற்பனை செய்யப்படுவதாக அம்பத்தூரில் உள்ள குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசாருக்கு தொடர் புகார்கள் வந்தன. இதையடுத்து தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். அம்பத்தூரை அடுத்த பட்டறைவாக்கம் மற்றும் திருநின்றவூர் பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் கலப்பட எண்ணெய், பெட்ரோல், டீசல் ஆகியவற்றை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. அங்கு 18200 லிட்டர் கலப்பட எண்ணெய், 1100 லிட்டர் பெட்ரோல், 200 லிட்டர் டீசல் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பதுக்கலில் ஈடுபட்ட மைக்கேல் சூசை, பெனிஸ்டர் மற்றும் ஜான்சன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் இன்று முதல் இருசக்கர வாகனங்களில் பின்னால் அமர்ந்து பயணிப்பவரும் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதால் போக்குவரத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் கடந்த ஜனவரி 1 முதல் மே 15 வரை நடந்த இருசக்கர வாகன விபத்துகளில் 98 பேர் உயிரிழந்துள்ளனர். 841 பேர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் தலைக்கவசம் அணியாமல் பயணித்ததால் 80 வாகன ஓட்டிகளும் பின்னிருக்கை பயணிகள் 18 பேரும் இறந்ததாக போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேபோல தலைக்கவசம் அணியாததால் காயமடைந்தவர்களில் 714 பேர் வாகன ஓட்டிகளும் 127 பேர் பின்னிருக்கை பயணிகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விபத்துகளை குறைக்கும் விதமாக இன்று முதல் சென்னையில் இருசக்கர வாகன ஓட்டிகளும் பின்னிருக்கை நபரும் தலைக்கவசம் அணிவதை போக்குவரத்து காவல்துறை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு நியாயமான தேர்தல் நடத்த கோரி தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பேரணி நடத்த பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அழைப்பு விடுத்துள்ளார். பாகிஸ்தானில் கடந்த மாதம் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதால் இம்ரான்கான் தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை கூட்டணி கட்சிகள் வாபஸ் பெற்றன. இதையடுத்து பெரும்பான்மையை இழந்த அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தன. தீர்மானத்தில் இம்ரான்கான் அரசு கவிழ்ந்ததை தொடர்ந்து ஷபாஸ் ஷெரீப் புதிய பிரதமராக பதவியேற்றார். இந்த நிலையில் பாகிஸ்தான் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஊடக மாநாட்டில் பேசிய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான், நாடாளுமன்றம் கலைத்து சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை 25 இஸ்லாமாபாத்தில் பேரணி நடைபெறும் என அறிவித்தார். அப்போது அவர் பொதுமக்கள் தன் கட்சியினருக்கு அழைப்பு விடுத்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மற்றும் நீர் இருப்பு தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தர காத்திருக்கிறார் விஜயானந்த். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் விஜயானந்த். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை நாளை திறக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அணைக்கான நீர்வரத்து தற்போது எப்படி இருக்கு? அணை இன்று முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்பு இருக்கிறதா? இது பத்தி விரிவா பதிவு செய்யுங்க. காரணமாக கடந்த வாரங்களில் வந்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வந்து தொடர்ந்து அதிகரிச்சே இருந்தது. ஆரம்பத்துல வந்து 9000 கனஅடியில இருந்து படிப்படியாக உயர்ந்து 47000 கனஅடி வரை மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வந்து தொடர்ந்து அதிகரிச்சு வந்துட்டே இருந்தது. இந்த நீர்வரத்து வந்து மழையின் அளவு குறைஞ்சதன் காரணமா நேற்று காலையில 25000 அடியா குறைஞ்சது,
அதுக்கு பிறகு வந்து மாலையில வந்து 13,000 கனஅடியா 15,000 கனஅடியா குறைஞ்சி இன்று காலையில 12,777 கனஅடியா குறைஞ்சிருச்சு. அதாவது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில வந்து பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்மட்டம் அதிகமா வந்த போதிலும் இப்ப மழையின் அளவு குறைஞ்சதுனால மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைஞ்சிருக்கு. அணையினுடைய மொத்த அடி பாத்தீங்கன்னா 117 அடி இப்ப இந்த காலை நிலவரப்படி 117.28 அடியில இருக்கு மேட்டூர் அணை நீர்மட்டம். ஆனா இதே இப்ப அதிகாரிகள் நம்மகிட்ட கூடும்போது நம்மகிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீர்மட்டம் இதே நீர்மட்டம் வந்துச்சு அப்படின்னா 4-5 நாட்கள் ஆகும் முழு நீர்மட்டம் முழு அடியை அதாவது 120 அடியை எட்டுவதற்கு 4-5 நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க. இந்த நிலையில நாளை வந்து குறுவ பாசனத்திற்காக வந்து தண்ணீர் திறந்துகின்ற நிலையில இந்த முழு அடியை வந்து எட்டுகின்ற வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு அப்படிங்கிறாங்க. இருந்த போதிலும் அடுத்த வாரத்தில் வந்து மழை அதிகமா இருக்கிற காரணத்தினால கூடுதல் தண்ணீர் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வாரத்தில் வந்து முழு அடியை வந்து எட்டக்கூட வாய்ப்பு கூட இருக்கும் சொல்றாங்க. இருந்த போதிலும் தற்போது நிலவரம் வரை இந்த ஒரு வார காலத்திற்கு முழு அடி 120 அடி எட்டுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ரம்யா, தகவல்களுக்கு நன்றி. விஜயானந்த்.